மன்னார் மனித புதைக்குழி தொடர்பிலான உண்மையான விவரங்கள் வெளிவருவதற்கு முன்னர் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு பணிப்போருக்கான சட்ட வைத்திய அதிகாரி சமித ராஜபக்சே தெரிவித்துள்ளார். மன்னார் மனித புதைக்குழி அகழ்வு பணியானது இன்று 89வது நாளாகவும் இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், අපි අද දින 89 වෙනිදා තමයි මේ ස්ථානය ගැනීම කටයුතු කරන්නේ. මේ වෙනකොට අපි සොයාගෙන තියෙනවා එක එක් ඉදිරියට ITI සැරකෙට අස්ති කොටස් 185ක්. கடந்த வாரம் இடம்பெற்ற ஊடக வீராளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பத்ம உதய சாந்த குணசேகர, மன்னார் மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்படும் மனித இலவுக்கூடுகள் அனைத்தும் விடுதலை புலிகளின் காலத்தில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சிங்கள மக்களின் எச்சங்களாகவும் இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் இந்த மனித எலும்புக்கூடுகள் இராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்ட தமிழர்களுடையது என ஐக்கிய நாடுகள் சபைக்கு காண்பிக்கின்றனர். மனித புதைக்குழி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள இலங்கையிலேயே தடையவியல் நிபுணர்கள் இருக்கின்றனர். ஆனால் திட்டமிட்ட வகையில் குறித்த புதைக்குழி தொடர்பான மாறுபட்ட எண்ணக்கருவை தோற்றுவிப்பதற்காக இந்தியாவில் இருந்து தடையவியல் நிபுணர்களை அழைத்து வருவதற்கு மன்னார் நீதிமன்றில் அனுமதி கோரப்பட்டுள்ளது. தற்போது மனித புதைக்குழியினை அகழ்வு செய்யும் பணியும் மனித எலும்புக்கூடுகளை அப்புறப்படுத்தும் பணிகளுமே நடைபெறுகின்றது. குறித்த மனித எலும்புக்கூடுகளின் காலப்பகுதி மற்றும் ஏனைய விபரங்களை அறியும் ஆய்வுப் பணி ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் தற்போது முழுமையாக அகழ்வு பணியை மேற்கொள்கின்றோம். எனவே யாராக இருந்தாலும் மன்னார் புதைக்குழி தொடர்பான உண்மை நிலையை அறியாத எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம். எம்முடன் இணைந்த குழுவினர் முழுமையான ஆய்வின் பின்னர் துல்லியமான தகவல்களை வழங்குவார்கள். அதுவரை பிழையான கருத்துக்கள் விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளவும். கடந்த வாரம் மன்னார் மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்காக வந்த இந்திய சிவில் சமூக உறுப்பினர்கள் வெறுமனே நீதிமன்ற அனுமதியுடன் புதைக்குழியை பார்வையிடுவதற்கு பார்வையாளர்களாக வந்தார்களை தவிர வேறு எந்த விதமான காரணங்களுக்காகவும் வருகை தரவில்லை. இதுவரை 185 மனித எலும்புக்கூடுகள் குறித்த வளாகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதில் 179 மனித எலும்புக்கூடுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. මගේ වාර්තාව අධිකරණයට ලබා දෙන්න පුළුවන්. නමුත් එක් එක් පුද්ගලයන් එක් එක් ආකාරයේ ලබා දෙන මතයන් පිළිබඳ යැපෙන්න එපා කියන එක මම සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා.